ஜனங்கள் வந்து ரொம்ப துக்கத்தோடு வருவாங்க. அப்படி வர்றவங்க வெறும் அழுதுட்டு ஜபிச்சுட்டு போனால் போதுமா அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து பேசி மனம் விட்டு பேசி அதை கொஞ்சம் தனிமையாக இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆலயங்கள் இனிமேல் வரணும். சிட்டிக்குள்ளே மட்டும்தான் இப்படிப்பட்ட ஆலயங்கள் கட்டணும், சும்மா இடைஞ்சலுக்குள்ளே அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஜபம் பண்ணி பணம் சேகரித்து தேவனிடத்தில் கேட்டு பணத்தை வாங்கி கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் நல்ல பெரிய இடத்த வாங்கி அதில் சுற்றி வர நல்ல காற்றோட்டமாக மரங்கள் வச்சு செடி கொடிகள் வச்சு ஆட்கள் வந்து உட்கார்ந்து பேசி அவங்க ஏதாவது சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் மனம் விட்டு பேசி அப்படி அந்த மாதிரி இடங்கள் இனிமேல் வரணும். அது தேவன் விரும்புகிறார். அந்த மாதிரி சும்மா அழுது வடிஞ்சிக்கிட்டு நாலு செவத்துக்குள்ளே அப்படி இருக்காதபடி நல்லா நல்லா ஒரு அவுட்டரில் போய் இடம் வாங்கி தேவனுடைய ஆலயத்தை கட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் 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 நாம் அதிகமான ஊழியத்தை தேவனுக்கு செய்யணும். இன்னும் நாம் வந்து இந்த உலகத்தில் தேவனுடைய வருகைக்கு முன்பதாக அநேக ஆத்துமாக்களை தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். இன்னும் என்ன அப்படின்னா அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவு அப்படிங்கும் போது இந்த ஊழியம் நம்ம இவ்வளோ ஊழியம் செஞ்சாலும் இது போதாது, இது பத்தாது. ஏன்னா இது கடைசி காலத்தில் பயிர்கள் முற்றி விளைந்திருக்கிறது. அந்த பயிர்களை அறுவடை செய்வதற்கு அநேகருக்கு தேவை. இப்போ எல்லாருமே சுவிசேஷம் சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் போய்விட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் சபைக்குள்ளே வர்றதுக்கு சபை ஆயத்தமாக இருக்கா? இந்த கடைசி நாட்களில் சபை நிரம்பி வழிய வேண்டும். இன்னும் இடங்கள் பெரிதாக வேண்டும். ஜனங்கள் ஆலயத்தை தேடி வருவாங்க. இந்த கடைசி நாட்களில் அநேகர் வந்து உலகத்தில் போராட்டங்கள் ரொம்ப இடைஞ்சல்கள் இன்னல்கள் இருக்கும் போது சபையை நோக்கி தான் எல்லா ஜனங்களும் வருவாங்க. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் சபை விரிந்திருக்க வேண்டும், சபை பெரிதாக கட்டப்பட வேண்டும், சபை நிரம்பி வழிய போகிற காலகட்டம் இது. உலக இந்த வெளிப்படத்தில் சொன்ன மாதிரி உலக பயிர்கள் முற்றி இருக்கிறது, விளைந்து இருக்கிறது. அந்த கதிர்களை அந்த பயிர்களை அறுவடை செய்ய வேண்டும். அதற்கு ஆட்கள் தேவை. அப்போது அப்படி அறுத்து கொண்டு வரும்போது தம்முடைய ஜனங்களை தம்முடைய கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்க்கும் போது சபை அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஜனங்கள் வரவுறதுக்கு சபை இன்றைக்கு விஸ்தாரமாக இருக்கிறதா? பயிர்கள் முற்றி விளைந்து இருக்கிறது. அந்த அதை அறுத்து கொண்டு வர்றதுக்கு ஆட்கள் தேவை. வரும் ஜனங்கள் இனி சபையை தேடி தான் வருவார்கள். உலக மக்கள் உலகத்தை விட்டு சபையை தேடி ஓடி வரும் காலகட்டம் இது. அப்போ சபை இனி பெரிதாக வேண்டும், சபை விஸ்தாரமாக கட்டப்பட வேண்டும். அதனால் இன்னும் நல்ல ஜபம் பண்ணுங்க, இன்னும் சபையை பெரிதாக்குங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி இன்னும் இன்னும் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் சபையை பெரிதாக்க கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நல்ல அழகான ஆலயத்தை கட்டுங்க. யோவான் 4:32 அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். இயேசுப்பா சொல்கிறாங்க நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு அப்படிங்கிறாரு. யோவான் 4:32 இது வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போது தேவனுக்கு வந்து ஒரு மெய்யான நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஒரு நோக்கம் அப்படின்னா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் இருக்கிறாரு. மற்றபடி சாப்பாட்டை குறித்தோ மற்ற எதை குறித்தும் அவர் வந்து இந்த உலகத்தை குறித்தோ வேறு எந்த காரியத்தை குறித்தும் அவருடைய நினைவுகள் முழுவதும் யோசனை முழுவதும் சிந்தனை முழுவதும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதில் அதை குறித்து மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து கவனமாக இருக்கிறாரு. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், தேவனின் சித்தம் என்ன அப்படின்னு அறிந்து செய்கிறோமா? இந்த வசனத்தை இன்னும் பார்ப்போம். யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்றார். என்னை எப்படி படு இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ நாம் எப்படி இருக்கிறோம், நாம் ஒரு புசிக்கிறதுக்கு ஒரு போஜனம் உண்டு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது உண்டு. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு அதுதான் ஒரு பெரிய போஜனமாக இருக்கும். அதை எப்போது செஞ்சு முடிக்கமோ அப்போது தான் நம்ம வந்து பசி அடங்கும், நம்முடைய தாகம் அடங்கும் அப்படின்னு தேவன் அப்படி தான் இருந்தார். எதை சாப்பிட்டாலும் எதை புசித்தாலும் அவர் புசிக்க வேண்டியது, அவர் பண்ண வேண்டியது ஒரு வேலை இருந்தது. அதை செய்து முடிக்கிறது தான் என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னா, அப்போ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா பசி இருந்து கொண்டே இருக்கும், தாகம் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ நம் இன்றைக்கு நாம் அநேகர் என்ன செய்கிறோம், தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா? நீங்கள் ஊழியக்காரங்க ஊழியம் செய்கிறீர்கள் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை செய்கிறீங்களா? அநேகர் என்று ஊழியம் செய்கிறார்கள், பின்னாடி ஊழியக்காரங்க பின்னாடி போகிறாங்க, எவ்வளவு நல்ல காரியங்களை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் திருப்திப்படுறீங்க. தேவனுடைய சித்தத்தை செய்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு அனுமதித்த காரியத்தை செய்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்கிறீர்களா? ஒரு நிமிஷம் உட்காந்து யோசித்து பாருங்கள், நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணி உபவாசித்து நான் தேவனுடைய சித்தத்தை தான் செய்கிறேனா அப்படிங்கிறதுல கவனம் வைங்க. தயவு செய்து எல்லாரும் ஊழியம் பண்ணுறீங்க, எல்லாரும் செய்கிறீங்க, ஆனால் கடைசி நாட்களில் கர்த்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களை நான் அறியேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதுன்னு இருக்குது. அதனால் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கன்னு நீங்கள் செய்கிறதுல திருப்தி ஆகாதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்தது என்ன, தேவன் உங்களுக்கு சொன்னது என்ன? இன்றைக்கு அநேகர் தனியாக ஊழியம் செய்து தேவனை மகிமைப்படுத்தவோ கனப்படுத்தவோ விரும்புவதில்லை. ஏதோ ஒரு ஊழியத்தில் இணைந்து கொண்டு அவங்க கொடுக்குற வேலையை செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்குன்னு ஒரு பாதையை ஆயத்தப்படுத்தினீங்களா? தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா? என்னதான் ஊழியக்காரங்களாக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் இணைந்திருந்தாலும் தேவனோடு உள்ள உறவு இருக்கா? தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பாதை இருக்கா? பரலோகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பாதை வச்சுருக்கீங்களா? இல்லை ஏதோ ஒரு ஊழியத்தில் நாங்கள் இணைந்திருக்கோம் அங்கன்னா அந்த ஊழியக்காரங்க உங்களுக்கு வந்து சிபாரிசு பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் தேவனோடு ஐக்கியம் வைக்க வேண்டும், தேவனோடு உறவு இருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமே தவிர இன்னொரு ஊழியக்காரங்க மூலமாக நான் அந்த அங்கே ஊழியத்தில் இணைந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஊழியக்காரங்களும் உங்கள் ஆத்மாவுக்காக விண்ணப்பம் பண்ண முடியாது. அதாவது சபை மக்களுக்காக போதகர் வந்து விண்ணப்பம் பண்ணலாம் அப்படின்னா மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே விண்ணப்பம் பண்ணினான், மேய்ப்பன் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னாலும் அந்த எகிப்தை விட்டு புறப்பட்ட ஜனங்கள் அனைவரும் தேவனை தரிசித்தார்களா, தேவனோடு உறவு வைத்தார்களா, அவர்கள் பரலோகம் போனார்களா, அந்த ஜனங்கள் என்ன ஆனார்கள்? கானானுக்குள் பிரவேசித்தது காலேபும் யோசுவாவும் தானே, ஆனால் மோசே தான் வழிநடத்த கொண்டு வந்தான். இன்று அநேகர் ஒரு சபைக்கு போய்விட்டோம், ஒரு ஊழியக்காரங்கிட்ட சேர்ந்து விட்டோம், ஏதோ அவங்க கொடுக்குற ஊழியத்தை செஞ்சுட்டு அப்படியே வாழ்க்கையை முடிச்சிடலாம், கணக்கு முடிக்கலாம் அப்படி நினைக்காதீங்க. யாருமே உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் தர முடியாது. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னதென்று தனித்தனி மனிதனும் அறிய வேண்டும். ஒரு ஊழியக்காரங்க தரிசனத்தோடு இணைந்து அந்த ஊழியர்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னா தேவன் உங்களுக்கு அதை சொன்னாரா, இந்த ஊழியக்காரங்களுக்கு கீழே நீங்கள் இருங்க அப்படின்னு தேவன் உங்களுக்கு சொன்னாரா, அந்த ஊழியக்காரங்க திட்டத்தோடு இணைந்து செயல்படுங்கன்னு தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தினாரா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. ஊழியக்காரங்கள் வேற, விசுவாசிகள் வேற, உலக மனிதர்கள் வேற. இன்னும் இதில் நாலு பிரிவு இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு 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 உறவு, தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ற ஒரு உறவு, தேவனுடைய மனவாட்டி சபை தேவனுடைய மனவாட்டி என்ற ஒரு உறவு, இன்னும் தேவனுடைய சிநேகிதன் தேவனுடைய நண்பன் அப்படிங்கிற ஒரு உறவு. இந்த நாலு உறவும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனவாட்டி, தேவனுடைய ஊழியக்காரங்க, தேவனோடு உள்ள நட்பு, நண்பன், ஒரு சிநேகிதனோடு நான் பேசுவதை போல பேசினேன் அப்படின்னு இருக்குது. ஆபிரகாமோடு தேவன் உருவாடினார், ஒரு சிநேகிதனோடு உருவாடுவது போல மோசேயோடு உருவாடினார், அந்த மாதிரி மனவாட்டி அப்படின்னு இருக்குது. இந்த உறவில் நீங்கள் எந்த உறவு, தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது, இதில் நீங்கள் ஆழமாக ஆராய்ந்து ஆவிக்குரியதில் நடக்கணும்.
மாம்சத்தில் எதுலேயோ போய் இருந்துட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன ஊழியம் செஞ்சுட்டு அதில் திருப்தி ஆகிக்கிட்டு அப்படி தயவு செய்து இருக்கக்கூடாது. இனியும் காலம் செல்லாது. தேவனுடைய வருகை சமீபம். நீங்கள் உங்களை நல்லா ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்களா? மாம்சத்தினால் மாம்சம் ஒன்றத்துக்கும் உதவாது. நீங்கள் சபையில் இருக்கலாம், நீங்கள் தேவனை துதிக்கலாம், தொழுந்து கொள்ளலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஆவியில் பிறந்திருக்கீங்களா? மறுபடி பிறக்கப்பட்டீர்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? பரிசுத்தாவியை பெற்றிருக்கீங்களா? பரலோகத்துக்கு ஆயத்தமாக்குறீங்களா? தேவனுடைய சித்தம் உங்களுக்கு என்னன்னு வெளிப்பட்டிருக்கா? தேவனுடைய நோக்கம் என்னன்னு வெளிப்பட்டிருக்கா? உங்களை விசுவாசியாக அழைச்சிருக்காரா? இல்லை ஊழியக்காரங்களாக அழைச்சிருக்காரா? இல்லை நல்ல ஜபத்தில் தரித்திருந்து ஜப பண்ணும்படி தேவன் அழைத்திருக்கிறாரா? இல்லை ஊழியத்துக்கு கொடுக்கும்படி, ஊழியத்தை தாங்கும்படி தேவன் அழைத்திருக்கிறாரா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கிறது. சிலருக்கு ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கிற ஆவியை கொடுத்து, ஜப ஆவியை கொடுத்து ஜப ஆவியால் நிரப்பியிருப்பார். சிலருக்கு ஊழியங்களுக்கு உதவும்படி, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி தேவன் அவர்களை பிரித்தெடுத்திருப்பார். சிலருக்கு தேவனுக்கு ஊழியம் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பிரித்தெடுத்திருப்பார். சிலருக்கு தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக தேவன் வைத்திருப்பார். இந்த மாதிரி நிறைய ஊழியத்தில் பிரிவுகள் இருக்கிறது, வகைகள் இருக்கிறது. உங்களை தேவன் எதற்கென்று அழைத்திருக்கிறார்? உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு என்னது? உங்களோடு தேவன் பேசின வார்த்தை என்னது? உங்களோடு தேவன் கொடுத்த தேவனுடைய சித்தம் என்னது அப்படின்னு அறிந்து அதை செய்யுங்கள். அப்படி செய்யும் போது தான் நீங்கள் தேவனோடு உறவு வைத்து பரலோகத்துக்கு போக முடியுமே தவிர, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாமல், பிதாவின் நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றாமல், கடைசி நாட்களில் இயேசுவை குறித்து, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் இப்படி செய்தோம், ஊழியம் செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம் என்றால், உங்களை நான் அறியேன், அக்கிரம செய்கைக்காரர்களே உங்களை நான் அறியேன்றுவார். அதனால் ஒவ்வொருத்தரும் நாம் என்ன செய்கிறோம், நம்ம சரியாக தான் இருக்கமா? இந்த கடைசி நாட்களை இன்னும் நீங்கள் விழிப்படையாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு அதுலேயே நீங்கள் இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப்புக்கு வளரணும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னே இருக்கக்கூடாது. அடுத்து அடுத்து வளரணும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதற்கு என்ன செய்தீர்கள்? உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஏதோ சின்ன சின்ன ஊழியத்தில் நீங்கள் திருப்தி ஆகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. உங்களை தம்முடைய ரத்தத்தை சிந்தி, தம்முடைய ஜீவனை கொடுத்து, உங்களை மீட்டெடுத்து இந்த உலகத்திலிருந்து வேறு புரித்து சபையில் கொண்டு வந்து வைத்திருப்பது எதற்காக? பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் போதுமா? இல்லை, பரிசுத்தமாகி பரலோகத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும். அப்படி நீங்கள் ஆயத்தப்படணும்னா தேவனோடு உறவு வைத்தா தான் ஆயத்தப்பட முடியும். குறைந்தது ஒரு மணி நேரம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில், தனியாக ஜபத்தில், ஆவிக்குரியதில் வளர வேணும். வளருகிறவர்கள் தான் மறுரூபமடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி பரலோகத்துக்கு ஏற்றவர்களாக மாற முடியுமே தவிர, மற்றபடி மாம்சத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. கிறிஸ்தவர்கள் நாங்கள் சபைக்கு போகிறோம், நாங்கள் வந்து ஆராதிக்கிறோம், நாங்கள் வந்து வேதம் வாசிக்கிறோம் அப்படின்னா மறுபடி பிறக்க வேண்டும். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பதே ஆவியாக இருக்கும். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடு இருக்க வேண்டும். ஆவியாக இருந்தால் தான், ஆவிக்குரிய உலகத்தில் சஞ்சரித்தால் தான் நீங்கள் பரலோகம் போக முடியும், பரலோகத்துக்கு ஆயத்தப்பட முடியும். பரிசுத்த ஆவியே பெறலை அப்படின்னா பரலோகத்துக்கு உங்களால் ஆயத்தப்படவே முடியாது. அதனால் மறுபடி பிறக்க வேண்டும். மறுபடி பிறந்தவர்கள் தான் பரலோகத்துக்கு ஏற்றவர்களாக மாற முடியும், பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்படி அல்லாமல் பேர் கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இன்னும் நான் பரிசுத்தாவி பெறலை அப்படின்னா அது ஒரு வகையான, எப்படி சொல்கிறது, அது ஒரு வகையான வஞ்சிக்கிறது. சாத்தா அவங்களை வஞ்சிப்பான். பரிசுத்தாவி நிச்சயமாக பெறணும். ஏன்னா கிருபையின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும். தேவன் தம்முடைய ஜனங்கள் ஆயத்தமாக வேண்டும், அனைவரும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோகத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் அப்படின்னா தம்முடைய வருகையை தாமதித்து கொண்டிருக்கிறார். எப்போ வேணாலும் இயேசு கிறிஸ்து வரலாம். அதற்கு தம்முடைய ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்களா அப்படின்னு தேவன் பார்ப்பார். அப்படி ஆயத்தம் இல்லாத போது தம்முடைய வருகை தாமதிக்கப்படும். அப்படி தாமதிக்கும் போது உலகம் அநேக இன்னல்களுக்குள்ளேயும்
இடைஞ்சலுக்குள்ளேயும் பாவங்களுக்குள்ளேயும் சிக்கி தவிக்கும். சகல சிருஷ்டிகளும் வேதனைப்படும். தேவன் தாமதிக்க தாமதிக்க அனைவரும் ஒரு பெரிய வேதனையை, துக்கத்தை இந்த உலகத்தில் அனுமதிப்பாங்க. அப்படி அனுபவிக்கும் போது மனம் திரும்பாதவர்கள் நிமித்தம் தேவனுடைய கோபம் இன்னும் அதிகமாகும். அதனால் தயவுசெய்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினவர்கள் பரலோகத்துக்கென்று ஆயத்தப்பட வேண்டும். அதுதான் ஒரு 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 விசுவாசிக்கு, ஒரு ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, பரிசுத்தாவியை பெற்றவங்களுக்கு கணக்கு கேட்பார். ஒவ்வொரு மனிதனையும் நியாயம் தீர்ப்பார். இதில் யாருமே தப்பிக்க முடியாது. கர்த்தர் நியாயம் தீர்க்க வரும்போது எந்த சாக்கு போக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன பொருளும் அங்கே சாட்சி சொல்லும். நம்ம அந்த நேரத்தில் என்னெல்லாம் இருந்ததோ, எதெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே சாட்சி கொடுக்கறதா இருக்கிறது. அதனால் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, தம்முடைய பரிசுத்த ஆவியை இந்த கிருபையின் காலத்தில் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார். ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்றதுக்கு தகுதியாக இருக்குமா? விழிப்புணர்வு இல்லை. ஆவிக்குரிய விழிப்புணர்வு இல்லை. ஏதோ கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், சபைக்கு போகிறோம், முடிந்தது, உலக கவலை, உலக வேலைகள், இப்படி இருக்கலாகாது. இது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. இது பெரிய ஒரு அழிவு உள்ளது. நீங்கள் வந்து இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நரகம் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். சாத்தான் உங்களை கொண்டு போயிடுவான். கர்த்தர்கிட்ட கடைசி நாட்களில் உங்களால் ஒன்றுமே பேச முடியாது. அதனால் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பினவர்கள் ஆயத்தப்படுங்கள். மறுரூபம் ஆக வேண்டும். மறுரூபம் ஆகிறதுக்கு பரிசுத்தாவியானவர் ஒப்பு கொடுங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளையில் நீங்கள் பரிசுத்தாவியில் நிரம்பினீங்க, மற்ற நாளெல்லாம் சும்மா இருந்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை. பரிசுத்தாவி பெற்றவர்கள் பரிசுத்தாவியில் வளரணும். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் தேவனோடு உறவு வைத்து கொண்டு நம்ம மகிமின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக வேண்டும். அப்படி மறுரூபம் ஆனவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுங்கள் இருக்குது. உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தப்படு அப்படின்னு இருக்குது. ஆயத்தமாகணும். ஆயத்தமாக இருக்கிறவர்களாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படி ஆயத்தம் இல்லைன்னா தேவனுடைய வருகையே உங்களுக்கு தெரியாது. ஏழாம் எக்காலம் ஊதப்படும் போது அந்த எக்கால சத்தமே உங்களுக்கு கேட்காது. நீங்கள் மகிமின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் ஆகும்போது தான் தேவனுடைய வருகையை குறித்த விழிப்புணர்வு உங்களுக்கு வரும். அப்படி ஆயத்தம் இல்லாதவங்க தேவன்கிட்ட தேவன் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார். அதனால தான் தம்முடைய வருகையை தாமதிக்கிறார். தயவு செய்து அனைவரும் ஆயத்தப்படுங்கள். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆவிக்குரிய விழிப்புணர்வோடு இருங்க. ஆவிக்குரிய உலகத்தில் சஞ்சரிங்க. நாம் தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க. என்னுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரிகளுமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய கிருபை செய்யுங்க. அனைவரையும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. உம்முடைய ஆவியை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எல்லோரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் இன்று அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும். உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு மகிமின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக கிருபை செய்யுங்க. உம்முடைய வருகையில் அனைவரும் காணப்படத்தக்கதாக ஆயத்தமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. நீர் வரும்போது நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அற்புதமாய் நடத்துங்க. அதிசயத்தை காண்பீங்க. உம்முடைய வருகைக்குரிய ஜனங்களாய் மாற்றுங்க. ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் உம்மிடத்தில் வந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு மறுரூபம் அடைந்து மகிமையில் மகிமை அடைந்து உம்மை காணத்தக்கதாக நீர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக இந்த ஜனங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அனைவரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரலோகம் வர கிருபை செய்யுங்க. உம்முடைய ஆவியால் நிரப்புங்க, வழி நடத்துங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. ஜீசஸ் ஹவுஸ் மினிஸ்ட்ரி. சிந்தனையில் போராட்டமா? மனக்குழப்பமா? தற்கொலை எண்ணமா? என்ன செய்வதென்று தெரியவில்லையா? நீங்கள் எந்த வழியில் செல்வதென்று தெரியவில்லையா? போகும் வழி தெரியவில்லையா? உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு இயேசு. இயேசு உங்களோடு பேசுவார். நீங்கள் இயேசுவோடு பேச வேண்டுமா? இயேசு உங்களுக்கு ஆலோசனை தருவார். இயேசு உங்களை வழி நடத்துவார். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இது பரலோக பாதை. உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தமா? உன் இருதயத்தை எனக்கு தா. விடுதலை ஜெப மையம், சகோதரி தீர்க்கதரிசி ஜெயமாலதி. செல் நம்பர் 9488711780. பெருமாள்புரம், திருநெல்வேலி.
அன்பார்ந்த தேவனுடைய ஜனங்களே, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுடைய காணிக்கை செலுத்துங்க. நீங்கள் நன்மை பெற்றது போல பல ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லவும், தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த ஆத்மா ஆகாரத்தை கொடுக்கவும். ஸ்க்ரீனில் தெரிகிற அக்கௌண்ட் நம்பருக்கு உங்கள் காணிக்கையை செலுத்துங்க. அதில் தெரிகிற கூகுள் பே ஃபோன் நம்பருக்கு உங்கள் காணிக்கையை செலுத்தலாம். ஃபோன் நம்பர் 9159279577. இந்த நம்பருக்கு கூகுள் பே உங்கள் காணிக்கையை அனுப்புங்க. தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். தயவு செய்து நீங்கள் நன்மை பெற்றிருந்தால் பல ஆத்மாக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கவும், பல ஆத்மாக்களுக்கு ஆதாயமாகவும் உங்கள் காணிக்கையை செலுத்துங்க. தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று உங்கள் காணிக்கையை செலுத்துங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.